Hi friends, welcome to Madhu Tips. In it number channel, Lotus White Glow 3-in-1 Cleansing Skin Whitening Facial Foam. So, in the product review, this is skin brightening face wash. And in the product, 50 gram 135 rupees and 100 gram 205 rupees. In the product, shelf life 3 years. In the product, Amazon, Flipkart, online websites available. Offline, supermarkets. இது என்ன பண்ணது பாத்தீங்கன்னா டீப் வரைக்கும் போய் நம்ம ஸ்கின்ன வந்து கிளென்ஸ் பண்ணுது கிளென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணுது மெலனின் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா மெலனின் ப்ரொடக்ஷனால தான் நமக்கு வந்து ஸ்கின் வந்து டார்க் ஆகுது அது இது வந்து பிரிவென்ட் பண்ணி நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டிங்கான லுக் நமக்கு கொடுக்குது அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து மினரல்ஸ் அதுக்கப்புறம் மில்க் என்சமைன்ஸ் ஆலோவேரா ஜெல் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு இதுல அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஷியல் ஃபோம் பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து ரொம்ப ஜென்டிலா நமக்கு பாத்தீங்கன்னா சீபம் எக்ஸஸ் ஆஃப் சீபம் நமக்கு அப்புறம் டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே இது நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுது அது மட்டும் இல்லாம மேக்கப்புமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுது இந்த ப்ராடக்டோட லிஸ்ட் பார்த்தோன்னா இதில் வந்து ஆம் ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அந்தளவுக்கும் எதுவுமே வந்து ஆட் பண்ணிடல அப்புறம் இதில் பேக்கிங் பார்த்தோன்னா இது நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பில் ஒரு மெட்டாலிக் ஃப்ளிப் ஓப்பன் கேப்போட நமக்கு வந்து வருது ஸோ நமக்கு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நோசல் ஓப்பனிங் தான் நமக்கு வந்து இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் மெட்டாலிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் அந்த டியூபும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அண்ட் மற்ற நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பேக்லேயே வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக்கிங் கூட நமக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பில்லேஜ்லாம் வந்து ஆகாது ஃப்ராக்னன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவரி ஃப்ராக்னன்ஸ் மாதிரி இதில் வந்து இருக்கும் குவைட் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் ஒரு ஃபெமிலியான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸசிவான ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லாம் நமக்கு வந்து இருக்காது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் நோஸஸ்க்கு வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து அந்த வெள்ளை கலரில் பார்ட்டிகல்ஸ் நமக்கு வந்து இருக்கா மாதிரி இருக்கும் அண்ட் இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கொஞ்சம் ரன்னியாக இருக்கா மாதிரி இது நமக்கு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா நுரை வந்து வராது இதோட பெஸ்ட் யூசேஜ் நான் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் வாஷை வந்து நல்லா உங்கள் கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் வாட்டர் வச்சுட்டு நல்லா நமக்கு நுர வந்த பிறகு ஃபேஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் அதுக்கப்புறம் மேக்கப் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடுது பட் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டல் ஸ்கின்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுது சூப்பராக அதே மாதிரி ஒரு கிரேடியண்ட்டான லோ வந்து கொடுக்குது அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரைட்னிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கூட நமக்கு வந்து வரும் மெயினாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் இருக்குல்ல ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து யூஸ் ஆகும் அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் உடனே வந்து மாய்ஸ்சரைசர் போடல அப்படின்னா என் ஸ்கின் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச்சி ஆன மாதிரி இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா எப்படியோ இது வந்து என்னோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகுறது ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ உங்களுக் பார்த்தீங்கன்னா நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் இந்த ஃபேஸ் வாஷ் ஸோ எனக்கு இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்அவுட்மே வந்து இல்லை ஸோ இது இந்த ப்ராடக்ட்டோட ஒரு ப்ளஸ் சொல்லலாம் இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறேன் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எக்ஸ்பென்சிவ் கிடையாது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்கிங் சொல்லலாம் அப்புறம் இதோட ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் சொல்லலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் மேக்கப்ஸ் ஒரு ஃபேஸ் வாஷ் நமக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அந்த நமக்கு ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் அது நல்லாயிருக்கும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பிரேக் அவுட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வந்து வராது இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம அவ்வளோவா வந்து நுர வராது இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பெல்லாம் போய் வந்து கிளென்ஸ் பண்ணாது அண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணோன்னா இதில் வந்து பேரவன் அதுக்கப்புறம் எஸ்எல்எஸ் ஸோ இது ரெண்டுமே வந்து இதில் வந்து இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் என்ன பண்ண பார்த்தா சூப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணணும் ஸோ ஃபேராக சொல்லணும்னா அந்த ஜாபை இது வந்து கரெக்டாக பண்ணுது பட் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் டீப்பாக போய் க்ளீன் பண்ணுறது ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த ஃபேஷியல் ஃபோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டான க்ளோ வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே விசுவலாகவே பார்க்கலாம் நம்ம ஸ்கின்னை யூஸ் பண்ண உடனே நமக்கு வந்து இருக்கும் பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்ட் எல்லாம் ஆகாது பட் ஆனால் ஒரு இன்ஸ்டன்ட்டான லுக் நமக்கு வந்து இருக்கும் அண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து காமனாக வந்து பிடிச்சிருந்துச்சு அண்ட் பட் பிடிக்காத விஷயம் அந்த ப்ராடக்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேரபன் அதுக்கப்புறம் எஸ்எல்எஸ் இருக்குது ஸோ அதுதான் அண்ட் ஐ திங்க் ஸோ இது வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் நார்மல் டு காம்பினேஷனல் ஸ்கின் மேபி ட்ரை அவங்களுக்கு இது வந்து சூட் ஆகும்
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.